கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் புத்தாண்டிலே புதிய வருஷத்திற்கான வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற அவருடைய வார்த்தை சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளிய நிலைமையில் அநேகரால் மறக்கப்பட்ட நிலைமையில் சிறுமைகளோடு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், என்றைக்கும் மறக்கப்பட்ட நிலைமையில் நீ இருப்பதில்லை, நான் உன்னை நினைவு கூறுகின்ற வருடமாக இது இருக்கும். சிறுமைப்பட்டு நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்றே இந்த நிலைமையில் இருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. கெட்டு போவது போல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் அது கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எளிய நிலைமையில் அநேகரால் மறக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதை காண்பீர்கள். முதலாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சங்கீதம் 40:17 இவ்வண்ணமாக சொல்கிறது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நிலைமையில் இருக்கின்ற நீங்கள் ஒருவேளை மனிதர்களுடைய உதவியை தேடி அவர்களுடைய ஒத்தாசையை தேடி சோர்ந்து போயிருக்கலாம். அவர்கள் யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களோ என்று அவர்களை எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலத்தை உங்கள் சம்பத்தை உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் மறந்து போகலாம், நான் உன்மேல் நினைவாயிருக்கிறேன். ஏனென்றால் நான் வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தமாக அதை எழுதி வைத்திருக்கிறேன், சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் மேல் நான் நினைவாயிருக்கின்ற கர்த்தர். எனவே நாம் அவரை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 90:15 இவ்வண்ணமாக சொல்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை துன்பப்படுத்தின வருஷங்களுக்கும் சரிக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்பதாக சொல்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதினிடத்தில் அவருடைய வாழ்க்கையில் சிறுமையின் அனுபவம் இருந்தபோது எப்படி அவைகளினோடே கடந்து வந்தீர் என்று நாம் கேட்போமானால் அவர் இப்படியாக சொல்லுவார், என் சிறுமையில் ஆண்டவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என் சிறுமையின் நாட்களில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னை உயிர்ப்பித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்திற்கு நேராக என்னை துதிக்க வைத்தது. எனவே என் சிறுமை மாறினது என்பதாக சொல்லுவார். பாருங்கள், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையாயிருக்கின்ற அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்த இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை தினமும் நினைவு கூர்ந்து அதை வாசித்து தியானிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் சிறுமைகள் மாறுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். முதலாவதாக சிறுமை ஏன் வருகின்றது? சங்கீதம் 90:15 சொல்கிறது, ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார். ஆண்டவர் ஏன் சிறுமைப்படுத்துகிறார்? ஆகாய் புஸ்தகத்திற்கு நேராக வருவோமானால் அவருடைய ஆலயத்தை கட்ட மனதில்லாமல் அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கையை சொந்த வீட்டை குறித்து நினைவாய் இருக்கும் போது ஆண்டவர் சிறுமையை அனுமதிக்கிறார். இதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். எப்படி பார்க்கிறோம் என்றால், அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள், பலன் கொஞ்சமே கிடைத்தது. தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு சொந்த காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்ற வாழ்க்கையை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி அவரை நோக்கி பார்க்கும்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் துன்பப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கு பதிலாக நீங்கள் இந்த வருடம் சந்தோஷம் நிறைந்த வருடமாக இருப்பதை காண்பீர்கள். அடுத்ததாக பார்ப்போமானால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை இருந்தது. யாக்கோபு கடுமையாக பிரயாசப்பட்டார், ஆனால் அவருடைய மாமனார் அவருடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினார். அவர் எதிர்பார்த்த சம்பளம் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் கடுமையாய் உழைக்கிறேன், எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் வேதத்திலே யாக்கோபு அவரை நோக்கி பார்த்து ஜெபித்த போது
ஆண்டவர் யாக்கோபுனுடைய காரியங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யாக்கோபுடைய சிறுமை மாறினது, யாக்கோபுடைய மந்தை பெருகினது. எனவே அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய காரியங்களில் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். அடுத்ததாக அன்னாளை குறித்து பார்ப்போமானால், தன்னுடைய சக்களத்தினால் மிகவும் துக்கப்படுத்தப்பட்டாள், சிறுமைப்படுத்தப்பட்டாள். ஏன், எனக்கு குமாரர் இருக்கிறார்கள், உனக்கு குமாரர் இல்லை. குழந்தை இல்லாத சிறுமையை அனுபவித்து கொண்டிருப்பீர்களானால் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரமாய் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். இந்த வருடத்திலே அன்னாளை போல நீங்களும் சந்தோஷத்தினால் ஆர்ப்பரிக்கின்ற வருடமாக இந்த வருடத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பாருங்கள், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையை கெட்டு போகாமல் உதவி செய்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற உதவி செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், மூன்றாவதாக அதில் விசேஷமாக அங்கே பார்க்கிறோம், தீர்க்கதரிசி வந்து ஈசாயின் இடத்தில் சொல்கிறார், உம்முடைய குமாரரில் ஒருவரை அபிஷேகம் பண்ணும்படியாக நான் வந்திருக்கிறேன். எனவே நீர் உம்முடைய குமாரரை பலிவிருந்துக்கு அழைக்க வேண்டும், அபலிவிருந்துக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அவர் தன்னுடைய மகனை, கடைசி மகனை மறந்து வந்தார். ஏனென்றால் பலிவிருந்துக்கு அழைப்பிக்கப்படுகின்ற கம்பீரமான, உயரமான, நல்ல திட்டகாத்திரமான வாலிபராக அவர் இல்லை. எனவே அவர் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தரோ அவர் மேல் நினைவாயிருந்தார், அவருடைய தகப்பன் நினைவாயிருக்கவில்லை. அவருடைய காரியத்தினால் எல்லாரும் புறக்கணித்தாலும் ஏற்ற நாட்களில் ராஜாவாய் உயர்த்தும்படி அவர் நினைவாயிருந்து ஏற்ற நாட்களில் உயர்த்தினார். அப்படியே கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் மேல் நினைவாயிருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய நம்பிக்கை கெட்டுப்போகாதபடிக்கு, நீங்கள் மறக்கப்படாதபடிக்கு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட உம்முடைய வசனத்திற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்தின்படியாய் எளிய நிலைமையில், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியத்தை செய்கிறதுனால் நான் ஒவ்வொரு சாட்சிகளும் எழும்பி உம்முடைய நாமத்தை இந்த வருடத்தில் துதிக்க கிருபை தாரும். குழந்தை இல்லாதவருடைய சிறுமை மாறட்டும். மிகுந்த கடன் பிரச்சனையினால், கடனினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய சிறுமை மாறட்டும். அன்றைக்கு மிகுந்த கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு விதவை உம்மிடத்தில் வந்தபோது அவளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றினீரே, அப்படியே சிறுமைகளை மாற்றுவீராக. இன்னும் ஆண்டவரே, யாக்கோபை போல கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உலகத்தின் பின்னால் வாழ்ந்து அதையே நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். சங்கீதக்காரனாகிய தாவீதைப் போல ஒருவேளை சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலும் இறங்கி அவர்களை குறித்த உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும் வாக்கு தத்துவம் உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யட்டும். உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாதே, அது தான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குமே, அப்படியே வாய்க்கட்டும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாச்சும் எங்கள் கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.